क्लास 9 यूनिट 7 एक्सरसाइज 7.3 क्वेश्चन नंबर 7 फाइंड द वॉल्यूम ऑफ ए क्यूब ईच ऑफ हूज साइज इज 5 सेंटीमीटर 3.5 सेंटीमीटर 21 सेंटीमीटर அதாவது மூணு சப்டிவிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம ஒன்றுன்னா ஒன்றுன்னதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் க்யூப் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டுக்கான சொல்யூஷன் பாருங்கள். சைடு வந்து உங்களுக்கு சைடுனா ஏன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ 5 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா என்னது, ஏ க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ், இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே ஏங்கிறது நமக்கு தெரியும் 5. ஸோ அப்போ 5 க்யூப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 5 × 5 × 5 க்யூப்னா 5 த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 5 × 5 = 25, 25 × 5 = 125. இங்கே வந்து யூனிட் என்ன இருக்குது, சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் தான் வால்யூம் ஆஃப் க்யூப் ஃபார்முலா என்னது, ஏ க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ். ஸோ இங்கே ஏங்கிறது 3.5. ஸோ 3.5 க்யூப் பண்ணணும் அப்படின்னா 3.5 த்ரீ டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3.5 × 3.5 ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25 × 2 = 15, 17 × 15 = 1 = 10. ஸோ அப்போ 5 = 12 × 1 2 டெசிமல் பிளேஸ் வேணும். ஸோ அப்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அகெயின் 3.5 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 25 × 2 = 10, 12 × 1 = 11, 1 = 6. அகெயின் 3 டேபிளில் 15, 7, 6 & 3 இல்லையா. ஸோ அப்போ 5, 7, 8, 12, 4. ஸோ அப்போது இங்கே வந்து எத்தனை டெசிமல்னால் இங்கே ஆல்ரெடி 2, இங்கே 1, அப்போ 3 டெசிமல் பிளேஸ். ஸோ அப்போது 42.875 cm³. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான், மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷனோட சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 cm. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் க்யூப் ஈக்குவல்ட் சைடு வந்து ஏ க்யூப் இல்லையா. ஸோ ஏ க்யூப் க்யூபிக் யூனிட்ஸ், ஏங்கிறது இங்கே 21. ஸோ 21 க்யூப். ஸோ 21 × 21 × 21. ஸோ 21 × 21 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 441 கிடைக்கும். அகெயின் இது 21 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1, 6, 12, 9 அப்போது 9261 cm³. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ், 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸில் கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிருந்தா போதும்.